வணக்கம் மக்களே, சாத்தியமாவை என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு அரசியல் விமர்சகர்களை எனது வலையொலி நேர்காணல் எடுத்து வருகிறது. அது சமயம் இன்று புலிகளின் நிலையில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அருமை சகோதரி எனது உயிருக்கு மேலான நாம் தமிழ் கட்சியின் செந்தமன் சீமான் அவர்களின் கொள்கைகளை முழு மூச்சாக பரப்பி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கனகப்பிரியா அவர்களை நேர்காணல் எடுத்துள்ளோம். வருக வருக சகோதரி, உங்களை அன்போடு வரவேற்பது மற்ற மகிழ்ச்சியடைவது புலிகளின் விவாதம் வரை. வணக்கம் செல்வம். சகோதரி, சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒரு பாசறையில நீங்க பயணிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சுற்றுச்சூழல் பாசறை எதற்கானது? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கறது வந்து வேற எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் கிடையாது. நம்ம அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அது ஒரு சிறந்து விளங்குற ஒரு விஷயம். நம்ம வீட்டை விட்டு வெளிய வந்துட்டோம்னு பாத்தீங்களானே அது எல்லாமே சுற்றுச்சூழல் தான். நம்ம வெளியில வந்து சுவாசிக்கிற காற்றாகட்டும், நம்ம குடிக்கிற தண்ணி, எல்லா விஷயங்களுமே சுற்றுச்சூழல்ல உள்ளதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மரங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சுகிட்டே வருது. நம்ம மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சிஜன். நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்க ஆக்சிஜன் அந்த அளவு வந்து நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மரங்களோட பயன்பாடு ரொம்ப முக்கியம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். நம்மளோட காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது வந்து மரங்கள். அந்த மரங்களோட எண்ணிக்கை வந்து இப்ப குறைஞ்சுகிட்டே வருது. ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 70 மரங்கள் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சராசரியே 20 மரங்கள் கூட இருக்கு. இதனாலதான் மனிதர்களுக்கு நிறைய சுவாச பிரச்சனைகள், நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வர்றது காரணம் இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இயற்கைய ரொம்ப பாதிப்படைய வச்சுட்டு இருக்கோம். நம்ம நிறைய அறிவியல் முன்னேற்றம் ஆயிடும் அப்படின்னு மொபைலோடைய போனோட அந்த வேவ் அதுல இருந்து வர்ற அந்த வேவ்ஸ் வந்து சிட்டுக்குருவிகள் எல்லாத்தையும் பாதிப்படைய செய்யுது. இது எல்லாமே இயற்கையோட பாதிப்புகள் தான். நம்ம மனிதர்களை மட்டும் பார்க்க கூடாது, நம்ம உயிர் வாழணும் பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா உயிர்களின் எண்ணிக்கையும் சரியான அளவு இருந்தாதான் மனிதர்கள் வாழ தகுந்த இடமா இருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா உயிரோட எண்ணிக்கை மற்ற உயிரினாகட்டும், கழுகாகட்டும், தவளைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அழிஞ்சுக்கிட்டே வர்றதுக்காக வர்றனாலதான் நம்ம உடல்ல வந்து மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. என்னடா இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பாத்தீங்களா, நம்ம வந்து இப்போ நிறைய வைரஸ் நோய்கள் வருது பாத்தீங்களா, அது காரணம் வந்து இந்த கொசு. அந்த கொசுகள் எண்ணிக்கை பெறுகிறதுக்கு காரணம் ஒண்ணு மனுஷங்க, இன்னொன்னு தவளையோட எண்ணிக்கை குறைஞ்சு. மனுஷங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வாறுகளை சுத்தமா இல்லாம நம்மளோட குப்பைகளை கொண்டு போய் அதுல போடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா கழிவு நீர் வந்து தேங்கி தேங்கி அந்த இடத்துல வந்து முட்டைகள் பொரிய ஆரம்பிச்சு அந்த கொசுக்களின் எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்குது. அது போக தவளைகள் எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா அது வந்து கொசுக்களை உண்டுதான் வாழ்ற உயிரினம். ஏன்னா நம்ம வந்து உணவு சங்கிலின்னு ஒண்ணு பள்ளிக்கூடத்துல வந்து சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கோம். உணவு சங்கிலிங்கிறது ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது, நம்மளோட உணவு வந்து இன்னொன்னு சார்ந்துதான் இருக்கிறதுதான் உணவு சங்கிலி. அப்படி அந்த உணவு சங்கிலியில ஏதாவது ஒண்ணு உயிரினங்கள் வந்து குறைந்தாலும் நமக்கு வந்து அது வந்து சரியான சமமானதா இருக்காது. அந்த உணவு சங்கிலி வந்து எந்த இடத்துல பிரேக், அதாவது எந்த இடத்துல வந்து அது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுதோ அந்த இடத்துலதான் நமக்கு நோய்களின் எண்ணிக்கைக்கும் ஆரம்பமாகுது. இதுதான் நம்ம வந்து சுற்றுச்சூழல்னா வெறும் மரங்கள் தான் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வண்டி வாகனங்கள் வந்து இப்ப நிறைய பெருகிச்சு. டெல்லியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கு ஒரு இடமே இருக்கு. நேரத்துக்கு சுத்தமான ஆக்சிஜனை நீங்க வந்து சுவாசிக்கிறது காசு கொடுத்து நம்ம சுவாசிக்கணும். அந்த நிலைமை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வரக்கூடாதுன்னு போராடுற ஒரே ஆள் அப்படின்னா அந்த சீமான். சுத்தமான தண்ணியை வந்து இப்ப பாட்டில்ல விற்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எங்க போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க போனாலும் சரி, இந்த நமக்கு ஒரு கேன்லயோ வந்து தண்ணியை வந்து கொண்டு போற நிலைமையிலதான் நம்ம இருக்கோம். சுத்தமான தண்ணியை வந்து நம்ம எங்கேயும் போய் தேட முடியாது. அப்ப அதே நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சுத்தமான காற்றை நம்ம பையிலயோ முதுகுலையோ சுமந்துட்டு போற காலம் வந்துடும். அப்படி வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப வந்து சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒண்ணு வந்து அண்ணன் சீமான் கொண்டு வந்து அதை வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மரங்கள் வந்து சுமார் 10 வருஷத்துல 1 கோடி பன மரங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. அப்ப அழிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு சமமா நம்ம வந்து மரங்கள் நட்டு வைக்கணும். அன்னே சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மரத்தை வெட்டணும்னா முதல் 100 மரத்தை நீங்க விதைச்சு வைக்கணும். 100 மரச்செடிகள்ல நீங்க விதைச்சிட்டு ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட மரங்களை அழிக்கிறதுக்கு யாரு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தா, நம்மளுக்கு வந்து யாரு உங்களுக்கு வந்து வெட்டலாங்கிறதுக்கு சொல்றாங்க? ஏன்னா இப்போ பூமிங்கிறது நம்மளோட சொந்த இடம் கிடையாது, நம்ம வாழ வந்த ஒரு இடம். இப்ப நம்ம வருவோம், அடுத்த குழந்தைங்க வருவாங்க, நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, எல்லாரும் வந்து போறவங்க. யாரும் இங்க நிரந்தரமா தங்க போறதில்ல, யாரும் போகும்போது எதுவும் கொண்டு போறது. அப்போ ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம் நம்ம அப்படின்னா போகும்போது நம்ம வந்து
நம்ம அந்த வீட்ல இருந்து ஒரு செங்கலையோ இல்ல ஒரு கதவையோ போய் தெரிஞ்சுட்டு போக முடியுமா? வீட்டோட முதலாளி நம்மளை விடுவாங்களா? அதே மாதிரிதான் பூமியை நம்ம கடவுள் உருவாக்கும் போது நமக்கு வச்சிருந்த இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நம்மளோட முன்னோர்கள் வந்து அழிக்காம வச்சிருந்தனாலதான் நம்மளுக்கு அது கிடைச்சிச்சு. நம்ம தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா ஏரி குளத்துல குளிச்சாங்க, நம்ம அப்பா அம்மா வந்து கிணறுல குளிச்சாங்க, இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே குளிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து குளிக்க குடிக்க சுத்தமான தண்ணி கிடைக்குமா? நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது கிடைக்குமானா அது ஒரு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதிப்படையாம வச்சிருக்கோம். அதுக்கு வந்து அண்ணன் வந்து நிறைய வழிமுறைகள் சொல்றாங்க, அதுல ஒண்ணுதான் இந்த சுற்றுச்சூழல் மூலியமா மரங்கள் நடக்கும். நீங்க சொன்னது சரிதான். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நாம்தமா கட்சி மூலியமா இது வரைக்கும் எவ்வளவு பனை விதைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கணக்கு இருக்கும்ல. மரங்கள் பனை விதைகள் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, பனை மரங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நீங்க உழைச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு உழைச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து இது ஒரு தொடர்ந்து ஒரு 4 வருஷமா இது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பனை ஒரு பல லட்சம் பனை திருவிழாங்கிறது அண்ணன் வந்து 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்ணுவோம்னு சொன்னது, ஆனா ஆட்சிக்கு வராமையே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பனை திருவிழால 10 லட்சம் பனை விதைகள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுல நாங்க வந்து 4 லட்சம் பனை விதைகள் வந்து ஒரே நாள்ல நட்டிருக்கோம். இது வந்து தெரிஞ்சு தெரியாம ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பனை விதைகள் வந்து வச்சிட்டு இருக்காங்க. சிவகாசியில இப்போ இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க சுற்றுச்சூழல் பாசறையில இருந்து 4425 பனை விதைகள் வந்து வச்சிருக்கோம். சாரி, 1425 பனை விதைகள் வந்து வச்சிருக்கிறோம் நம்ம சிவகாசியில இருக்க கண்மாய்கள்ல. இதனால இப்ப உடனே நம்மளுக்கு வட்டிறீங்க பயன் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய கேலி கிண்டல்கள் வரும். ஒரு பனை மரம் வந்து முளைச்சு வர்றது 15 வருடங்கள் ஆகும். அதுல இருந்து எல்லா பொருளும் பயனுள்ளதுங்கிறது நிறைய காணொலி நான் பேசிருக்கேன், அது பாத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். மக்கள் தெரியும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம இல்ல. மக்களுக்கு வந்து நம்ம மக்கள் எப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு எப்போ நடக்குதோ அப்ப மட்டும்தான் அவங்க அதை பத்தி சிந்திக்கிறாங்க. இப்ப வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து கோடை காலத்துல மட்டும்தான் அதை பத்தி சிந்திக்கிறாங்க. மழைக்காலம் வரும்போது நம்ம தண்ணி பிரச்சனை இருக்குங்கிறத பத்தி யோசிக்க முடியாது. நம்ம அடுத்தடுத்த இதுக்கு மாறிக்கிட்டே போறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆக்குனதுன்னு பாத்தீங்கன்னா அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் வரும். அப்போ நம்ம மக்கள் வந்து மரங்கள், ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்நாள 5 மரங்களை வந்து வளர்த்தே ஆகும். அப்போ நம்ம வீட்டுல வந்து 10 வகையான மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்றதுக்கு தேவை. அப்போ நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கிறாங்க, அது அப்பப்போ இருக்குது. அது வந்து எல்லா நேரமும் இருந்தா நல்லா இருக்கும். சரி தோழி, இப்ப என்னோட இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, அடிக்கடி என்ன கேக்குறாங்கன்னா, நாம்தமிழ்க்க ஒரு ஒவ்வொரு திட்டமும் சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லயே நிறைய பேசிக்கிறாங்க. மக்களுக்கு நாம்தமிழ்கட்சியில நீ இணையற அப்படின்னா இது எது பார்த்து நீ வரலாம்? நாம்தமிழ்கட்சி இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறது, இதான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? பெண்களுக்கு அதை என்ன முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா பண்ண நல்ல கேள்வி. சாத்தியம் இல்லாத சாத்தியம் இல்லாதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து முந்தி நினைச்சோமா, ஒருத்தங்க நம்ம வந்து நேர்ல பார்த்தாதான் பேச முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல பேசணும், நம்ம வந்து முகத்தோட முகம் பார்த்து நம்ம வந்து பேச முடியுங்கிறது முத அதையுமே கேள்வி கிண்டலாதான் சொன்னாங்க, எப்படி அது சாத்தியமாகும்? ஆனா அதுவும் சாத்தியமாச்சு. அப்ப அறிவியல் வந்து எல்லா விஷயங்களும் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியம் ஆக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கொண்டு வர்ற திட்டங்கள் ஏன் சாத்தியம் இல்லாததா இருக்கும்? அன்னை கொண்டு வர நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், அதாவது குழந்தைகள் தரமான கல்வி, சுமையில்லா கல்வி கொடுப்போம் இலவசமா அப்படின்னு சொல்றாங்க. இலவசமா தரமான மருத்துவம் அனைத்து மக்களுக்கும், இது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்நாடகால பாத்தீங்கன்னா இப்ப சாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு சாத்தியமாகும் போது ஏன் அது தமிழ்நாட்டுல சாத்தியமாகாது? ஒரு மன்னிக்கணும் தோழி, நீங்க சொல்லியிருந்தீங்க தரமான சமமான கல்வி இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்க இந்த சாதிய சாதிய கொடுமைகள் கலைஞ்சாதானே அதெல்லாம் சாத்தியம்? அதாவது கலையறதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இங்க இல்லை, எப்படி அதை அதை எப்படி கட்டுக்கொள்ள கொண்டு வருவீங்க? அதாவது இப்ப இருக்கிற அரசியல்ல அது கொண்டு வரக்கான சாத்தியமே கிடையாது. அவங்க அதை கொண்டு வரவும் முடியாது. நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை வந்து சாதி மத வேறுபாடு எப்பவுமே கிடையாது.
அந்த ஒரு சாதி மதமே கிடையாது, தரமான கல்வி, சமமான கல்வி. ஏன்னா நீங்க சமமான கல்வியே கொடுக்காம ஒரு தேர்வு சமமான முறையில் அனைத்து மாணவர்களுக்கும் வைக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். அப்ப சமமான கல்வி, தரமான கல்வி பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்காம சமமான தேர்வு வச்சு நீங்க அதுல தேர்ச்சி அடைஞ்சாதான் உங்களால இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. அதை வந்து மாத்தணும். அப்போ சமமான கல்வி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த தேர்ச்சி விகிதத்துல அவங்க வந்து மேல வர முடியும். அப்போ சாதி மதம் பேதம் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் அது மாற்றம் அடைய வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு திட்டமும் சாத்தியம் சொல்லி, சுற்றுச்சூழல்ல நீங்க எது எது இதெல்லாம் இருந்தது ஆனா நான் வந்தேன், சுற்றுச்சூழல்ல இது இருந்தது ஆனா நான் வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு திட்டம்னா எது எதை சொல்லுவீங்க? சுற்றுச்சூழல் இல்ல, எனக்கு நாம் தமிழர் கட்சியில எல்லா கொள்கைகளையும் பிடிச்சனாலதான் வந்து, ஏன்னா அனைத்து கொள்கைகளும் நம்ம தெரிஞ்ச பார்த்தப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம மனசாட்சிக்கு பொதுவான, நமக்கு நம்ம வந்து ஒரு ஆசைப்படுற விஷயம், நம்ம நாடு நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் சுற்றுச்சூழல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு திட்டமும் நிறைவேறும் போது இது ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த திட்டம் எல்லாருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்ச விஷயங்களை தான் அன்னைக்கு திட்டமா வச்சிருக்கிறாங்க. அப்போ 10 வருஷமா அந்த விஷயங்களை பார்க்கும் போது அது அதுல இருந்து மாறாம அவங்க நடக்கிறது பார்த்துதான் நான் வந்து இணைஞ்சேன். என்னோட தனிப்பட்ட விஷயங்களை நான் வந்து இணைஞ்சேன். சுற்றுச்சூழல் ஏன் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் சரி எல்லாரும் சரி பாதிப்படைய வச்சிருக்கிறோம், நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும். அப்ப அதை வந்து நம்ம மீட்கிறதுக்கு இது ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நம்ம வந்து மரங்கள் நடுறது சரி, நாங்க வந்து தெருவோரங்களே இதே நடந்தோம், வீட்டு முன்னாடி மக்கள் பராமரிக்கிறதுக்கு ஆட்களை வச்சு நாங்க நியமிக்கும் போது ஒவ்வொரு மரமும் நாங்க வந்து குனிஞ்சு நடுறோம். அப்ப வந்து அது நான் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப பார்க்கும்போது அது எனக்கு நேரா இருக்குது, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கும்போது அது எனக்கு மேல வளர்ந்து இதுதான் ஒரு ஆனந்தம். அப்ப அது வந்து எனக்கு வந்து நடைமுறையில என்னால தனிப்பட்ட முறையில எனக்கு சாத்தியமாக இல்லாதது, என்னுடைய அண்ணன் சீமான் மூலியமாக எனக்கு அது சாத்தியமாகப்பட்டது. மக்களுக்கு நல்ல விஷயங்கள், சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கு மரங்களை வந்து கொண்டு போறோம், பண விதைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், நீர் நிலைகள் வந்து வேணும், தண்ணி இல்லாம நிறைய ஊர்கள் வந்து கஷ்டப்படுறது பாக்குறோம், பாலைவனமா மாறிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த பாலைவனத்தை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாத்தம்னா தனிப்பட்ட முறையில் சாத்தியம் இல்லாதத, இப்ப என்னால தனிப்பட்ட முறையில சாத்தியம் இல்லை ஆனா கட்சி மூலியமா அண்ணன் மூலியமா நான் பண்ணும் போது எனக்கு அது சாத்தியமா தெரியுது. அப்ப மற்ற கொள்கைகள் ஏன் சாத்தியமாகாது அப்படிங்கிறது தான் என்னோட. சரி தோடி, இப்போ நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், தவறாத்துக்காதீங்க. பெண்களுக்கு இதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஒரு சில கட்சிகள்லாம் இருக்காங்க, திராவிட கட்சிகள் சொல்லிக்கிறாங்க, பெரிய பெரிய கட்சிகள் சொல்லிக்கிறாங்க, ஆனா பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க. தேசிய கட்சிகள் சொல்றாங்க, ஆனா பெண்களை எந்த அளவுக்கு இழிவா நடத்துமே அந்த அளவுக்கு இழிவா நடத்துறாங்க. இங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? மற்ற கட்சிகள் வந்து பெண்களை எப்படி இழிவா நடத்துறாங்க அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா மற்ற கட்சிகளோட ஆட்சியில இந்த 20 வருஷம் ஆகட்டும், திராவிட கட்சியோட 50 வருடம் ஆகட்டும், ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இப்ப வரைக்கும் கேள்விக்குறியாதான் இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு இப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பே கேள்விக்குறியால வந்துதான் நம்ம நிக்கிறோம். 3 மாதம் 9 மாதம் குழந்தைகளோட வன்கொடுமைகளை நம்ம இன்னும் கண்ணால பாத்துட்டுதான் இருக்கோம். ஆனா அதுக்கு என்ன நீதி கிடைச்சிச்சுன்னா தெரியல. அதுக்கான நீதி மக்களுக்கு வந்து கிடைச்சதுங்கிறது அந்த செய்திகளை ஊடகங்கள் கொண்டு போய் சேர்த்துதா அப்படின்னா தெரியல. அப்போ இங்க நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கான உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்ககிட்ட நேரடியா பேசிட்டு இருக்கிறேன் என்னால பேச முடியுது. ஒரு பெண் வந்து எங்கனாலும் போய் பேசலாம், பேச்சு உரிமை வந்து கண்டிப்பான முறையில் நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு இருக்கு. எந்த ஒரு கட்சியும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தர்றதாவே இல்லை, 33% இடஒதுக்கீடு தான் இருக்கு. அரசியலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, எல்லா அனைத்து இடத்திலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தர்ற ஒரே கட்சி எங்க அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான். எந்த பெண்கள் இப்ப நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு தூரம் பயணிக்கிறேன், நான் வந்து இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னுடன் இருக்கிற அனைத்து சகோதரர்கள் தான் எனக்கு வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. எந்த இடத்துக்கும் நான் வந்து முன்னெடுத்து நான் போகிறேன், நிறைய போராட்டங்களுக்கு போறோம், நிறைய விஷயங்கள், நிறைய கிராமத்துக்கு போய் மரம் நடுறதுக்கு நிறைய இடத்துக்கு போறோம்னா சகோதரர்கள் எங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்போட தான் எனக்கு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி அப்படி இருக்கு, அதனால எனக்கு அவங்க பாதுகாப்பு இருக்காங்க. அண்ணன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது அவ்வளவு ஒரு அருமையான விஷயமா இருக்கும். பெண்கள் தைரியமாக பாதுகாப்பாக எங்கனாலும் போயிட்டு வரலாம். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய பெண்கள் இணையணும் அப்படின்னு நான் வந்து முக்கியமா வேண்டிக்கிறேன். பெண்கள் வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும்,
உங்க குழந்தைகள் முதற்கொண்டு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில கண்டிப்பா இணையணும். அடுத்த தேர்தல்ல வந்து நீங்க மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரணும். சேத்தோலி, இப்போ நீங்க இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம் தமிழக கட்சியில எல்லா கொள்கையிலையும் அந்த வேளாண்மை அந்த இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வேளாண்மை தாண்டி மத்த திட்டங்கள் எதுவும் சாத்தியமா? மத்த இப்போ காவல்துறையில இல்ல இதுல இப்ப மீனவ துறையிலயோ எல்லா துறையிலும் அது சாத்தியமா ஆக முடியுமா? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட சட்டையில சிசிடிவி கேமரா இருப்பேன், மின்சாரம் வந்து சோலார் மூலமா இருப்பேங்கிறாரு, இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துறதாங்க அரசியல். அந்த அறிவியலும் அதுதான், அரசியலும் அதுதான். மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னு வர்றதுதான் அரசியல். ஆனா மக்களோட காசை எடுக்கணும் அப்படிங்கறது அரசியல் கிடையாது. சாத்தியம் இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம விவசாயம் மட்டும்தான் மெயினா நம்ம பண்ண முடியும் அப்படின்னா என்ன வேலை பார்த்தாலும் 3 நேரம் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அதுக்கு வந்து விவசாயம் கண்டிப்பா நமக்கு தேவை. 8 வழி சாலை போடுறேங்கிற பேர்ல விவசாய நிலத்தை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு நீங்க அழிச்சுவீங்க, அடுத்து நமக்கு கிடைக்கிற சாப்பாடும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ நம்மளுக்கே வந்து உரம் போட்ட இயற்கை உரம் இல்லாம செயற்கையா மரபணு மாற்று உணவுகள் தான் கிடைக்குது. அப்போ விவசாயம்ங்கிறது ரொம்ப முதுகெலும்புங்கிற சொல்லி சொல்லி நமக்கு வந்து முதுகே தெரியாம பின்னாடி வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதை வந்து இன்னும் நிறைய அதுலதான் நிறைய மாற்றங்கள் வேணுங்கிற கணக்கு விவசாயம் வந்து நிறைய விஷயங்கள் அன்னை கொள்கைகள் வச்சிருக்கு. மற்ற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா காவல்துறைகளுக்காகட்டும் எல்லாருமே வந்து காவல்துறையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷிப்ட் படி தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அதாவது அவங்க 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை அப்படின்னு கிடையாம அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் தான் வேலை. அப்போ ஒரு ஆபீஸ்ல வந்து ஐடி கம்பெனி இருக்கு, அதுலதான் ஷிப்ட் படி தான் வேலை நடக்குது. அப்போ காவல்துறைகளோட எண்ணிக்கை வந்து நம்ம வந்து அதிகமாக்கலாம். இப்ப 8 மணி நேரம் வேலை தான் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த 8 மணி நேரத்துக்கும் அதுக்கு அடுத்த 8 மணி நேரத்துக்கும் ஆட்கள் தேவை. அப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ வேலை வாய்ப்பும் நம்மளுக்கு அதிகரிக்கும். காவல்துறைகள் வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரெஷர் மைண்ட் ப்ரெஷர் இல்லாமையும் அவங்க வந்து முழு மனசோட வந்து சேவை மனப்பான்மையில அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து வேலை பழுவுனாலதான் நிறைய வந்து எரிச்சல் அடைகிறதும் அவங்க கோபமா பேசுறதும் நிறைய பாக்குறோம். முதியவர்கள் திட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பாக்குறதுக்கு காரணம் அவங்களோட வேலை பழு, அதை குறைக்கணுங்கிறது தான் அண்ணனோட முக்கிய கொள்கை. அப்ப அந்த மாதிரி எல்லாரோட நலனும் முக்கியம். ஒரு நாடுன்னு எடுத்துட்டு அனைத்து வேலையில இருக்கிற அனைத்து மக்களோட நலனும் முக்கியம். மீனவர்கள் நலன் ஆகட்டும், எல்லாரோட ஆசிரியர்கள், அரசு பணியில இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைகளை அரசு பள்ளிகள்ல தான் சேர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பான சாத்தியம் தான். அப்ப அரசு பள்ளியில தரமான கல்வி எப்படி கிடைக்காம போகும்? அரசு வேலை பார்க்கறவங்க குழந்தைகளை அரசு பள்ளி கல்லூரியில சேர்த்தாலோ இல்ல அரசு வேலையில பாக்குறவங்க கண்டிப்பா அரசு மருத்துவமனையில தான் அவங்களோட போய் சேர்க்கணும் அப்படின்னாலும் அங்கேயே தரமானது கிடைக்காம போகும். அப்ப தரமானது நாங்க கொடுத்துருவோம் இல்லையா? துணி, நீங்க சொன்னது சரி. இப்போ இளைஞர்கள் எல்லாம் நீங்க ஆறு மாடு மேய்க்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி அதெல்லாம் முடியுமா? ஆறு மாடு மேய்க்க படிச்சுட்டு அவன் வந்து ஆறு மாடு மேய்க்கணும்னு நினைச்சானா அது ரொம்ப இதாக வேறதா? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு ஆனா ஆடு மாடு மேய்க்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆடு மாடு மேய்க்கிறது வந்து இப்ப நீங்க கேவலம் நினைக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டு அது அரசு வேலையாக்கிடுவாங்க. அப்ப நீங்க அரசு வேலை பாக்குறதுலயே உங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சல். நீங்க வந்து கண்டிப்பான முறையில் பால் நமக்கு வேணும், இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கு இறைச்சி வேணும், நம்மளுக்கு வந்து வேளாண்மை பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பாடு வேணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எது இல்லாமையோ இருந்தோம், ஆனா சாப்பாடு இல்லாமலோ பால் இல்லாமலோ குழந்தைகளுக்கு வந்து நம்மளால இருக்க முடிஞ்சா? அப்போ ஒரு முக்கியமான வேலைன்னு பார்த்தா அது வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. மேய்ச்சல் வேலையும் நம்மளோட வேளாண்மையும் தான். அப்ப அந்த வேலைகளை அரசு வேலையா மாத்தினா இளைஞர்கள் பண்றதுக்கு ஏன் நம்மளுக்கு வந்து அது நீங்க ஏன் அதை கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்க? சரி தோழி, இப்போ இது வரைக்கும் என்னுடைய வலைவலிக்கு நீங்க நேரடியா வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு முன் உதாரணமா நீங்க இருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய களப்பணியானது இன்னும் சிறக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். எனது மூதாதை கண்ணகிய நான் நேர்ல பார்த்தது இல்லை, உங்க உருவத்தை நான் பார்க்க தான் நினைச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். புனித மாதமுறை எனது விருந்தினர்களையும் எனது வலுவலி பார்வையாளர்களையும் அன்போடு வரவேற்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சகோ, எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் சேனலுக்கும் என் அண்ணன் சீமானுக்கும் என் தாய் தமிழுக்கும் நன்றி.
ஆண்ட பரம்பரை இன்று மாண்டு போவதோ, ஆழம் பிறந்தவன் இங்கு அடிமையாவதோ.